வணக்கம். நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரியே ஒரு கடலோர கிராமத்தின் கதை அப்படின்ற ஒரு நாவலை பற்றி இந்த வீடியோவில் நாம் பேசுவோம். தோப்பில் முகமது மீரான் அவருடைய முதல் நாவல் இது. அவருடைய முதல் நாவல் இது அப்படின்றத நான் வாசித்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு தெரியல. இந்த வீடியோவுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் வந்து இது அவருடைய முதல் நாவல் அப்படின்றது வந்து தெரிய வந்தது. முஸ்லீம் முரசு அப்படின்ற ஒரு பத்திரிகையில் தொடர் கதையாக வெளிவந்த ஒன்று வந்து தொகுத்து நாவலாக வந்து 1988 வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து காலச்சுவடு பதிப்பகமாக இது வெளிவந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். நான் வாசித்த கிண்டல் பதிப்பு வந்து காலச்சுவடு பதிப்பகத்தினுடையது. இந்த நாவலை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மாதிரியான கதை சுருக்கம் அல்லது ரொம்ப மேலோட்டமாக பார்க்கணும் அப்படின்னா, நல்லா செழிப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய வீழ்ச்சி அப்படின்றத பதிவு செய்கிற ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம். வடக்கு வீட்டு முதலாளி அகமது கண்ணு அப்படின்ற ஒருத்தரனுடைய குடும்பம், அவர் தான் வந்து பிரதான கதாபாத்திரம். அவரை பின்தொடர்ந்து அவரை சுற்றி நடக்கிற சில சம்பவங்கள், அவங்க குடும்பத்தில் நடக்கிற சில சம்பவங்கள், அவருடைய ஊர், இப்போது முகமது மீரானுடைய சொந்த ஊரான தேங்காய்பட்டினம் அப்படின்ற ஒரு ஊரில் நடக்கிற மாதிரியான கதையாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். காலகட்டம் வந்து முதல் உலகப்போர் முடிஞ்ச ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த தேங்காய்பட்டினம் அப்படின்ற அந்த ஊரில் வந்து பெரும்பான்மையாக இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்துட்டு வந்த ஒரு கிராமமாக அந்த கிராமம் வந்து இருக்கிறதா இந்த நாவலில் வந்து சொல்லப்படுது. அப்படி அந்த மக்களினுடைய இந்த நாவலை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசணும் அப்படின்னா, இன்னொரு ஆங்கிளில் அல்லது கொஞ்சம் ஆழமாக உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ஊரில் வந்து பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் வாழ்ந்துக்கிட்டு வர்ற ஒரு கிராமமாக இருக்குது. அந்த மக்களினுடைய மத நம்பிக்கை சார்ந்த மூட நம்பிக்கைகள், அறியாமைகள், இதெல்லாமும் வந்து அந்த கிராமத்தை வந்து எவ்வளோ பின்தங்கின ஒரு கிராமமாக இருக்க வச்சுது அப்படின்றத வந்து கொஞ்சம் ஆழமாக சொல்கிற ஒரு நாவலாக இதை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அகமது கண்ணு அப்படின்றவருடைய குடும்பத்திற்கு தான் வந்து எல்லா அதிகாரமுமே இருக்குது. அவர் தான் வந்து அந்த ஊரில் பயங்கரமான அதிகாரம் பொருந்திய ஒரு நபராக இருக்கிறாரு. அவருக்கு அப்படியான அதிகாரம் வர்றதற்கு காரணம் அவர்கிட்ட இருந்த வசதிகள். ஆக்சுவலி அந்த வசதியை வச்சு அவருக்கு அதிகாரம் வந்து சேருது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மேலும் மேலும் அவருக்கு வந்து வசதிகள் வந்து சேருது. ஸோ அதனால் அந்த ஊரில் வசிக்கிற மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் அவருடைய தயவு இல்லாமல் இயங்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிற மாதிரியான ஒரு ஊர் அது. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை சுற்றி நடக்கிற சில சம்பவங்கள், அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற சம்பவங்கள் என்னென்ன அப்படின்றத பதிவு செய்கிறதான் வந்து இந்த நாவல் அப்படின்னு சொல்லலாம். மிக முக்கியமாக அவருடைய உலகம், அவருடைய புனைவு உலகத்தில் வந்து எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு ஆங்கிள் அப்படின்றது வந்து பெண்களை பற்றி அவர் சொல்கிற விஷயங்கள் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மதம் சார்ந்த மூட நம்பிக்கைகள், அந்த மக்களினுடைய அறியாமை அப்படின்றத வந்து எப்படி வந்து பெண்களின் மீதான வன்முறையாக மாறுது, பெண்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து நசுக்கப்படுறாங்க, பாலியல் ரீதியாக என்ன மாதிரியான அடக்குமுறைகளுக்கெல்லாம் அவங்க வந்து வன்முறைகளுக்கெல்லாம் ஆளாகிறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப அருமையாக பதிவு செய்கிற ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம். இதை இந்த சம்பவங்களெல்லாம் அவர் வந்து வர்ணிக்கிறது அப்படின்ட்டு இல்லையா, வர்ணிக்கிறதுங்கிறது சரியான வார்த்தையாக தெரியல. இந்த சம்பவங்களெல்லாம் வந்து அவர் எழுதியிருக்கிற விதம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி அவங்க மேலே நடக்கிற வன்முறை அல்லது பாலியல் அத்துமீறல்கள், இது எல்லாத்தையுமே தாண்டி பொதுவாக பெண்களின் மீதான பார்வைன்னு இருக்கு இல்லையா, அந்த பெண்களை வந்து வர்ணிக்கிறது அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ ஒரு மாதிரியான 11 வயது பெண்கள் அப்படின்னா, இது ரொம்ப தின்னான லைன், ஒரு மாதிரி மெல்லிய இழை அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் தாண்டி போச்சு அப்படின்னாலும் அது ரொம்ப ஆபாசமாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாத்தையும் தாண்டி எப்படி வந்து அதை மெயின்டைன் பண்ணி அந்த பெண்களை வந்து எவ்வளோ அருமையாக வர்ணிக்கிறது அப்படின்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே வந்து அந்த பெண்களின் மேலே இருக்கிற அன்பு அல்லது அக்கறையின் வெளிப்பாடு அப்படின்னு பார்க்குறேன். இதையும் தாண்டி பொதுவாக அவருடைய மற்ற 3 நாவல்களை வாசித்தது அப்படின்ற முறையில் நான் வந்து அவருடைய சாய்வு நாற்காலி, கூனன் தோப்பு, அதுக்கப்புறம் இந்த கடலோர கிராமத்தின் கதை, இந்த 3 நாவல்களும் வந்து நான் வாசிச்சிருக்கிறேன். இந்த 3 நாவல்களினுடைய பேஸுமே வந்து இதுவாக தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ இந்த மதம் சார்ந்த மூட நம்பிக்கைகள், அறியாமை வந்து எப்படி ஒரு சமூகத்தை வந்து பின்னோக்கி கொண்டு போகுது, இப்படி வந்து ப்ராக்ரெசிவாக இல்லாமல் ஒரு மாதிரி பின்னோக்கியே வச்சுருக்குது அப்படின்றத வந்து அவர் சொல்ல வர்ற விஷயங்கள், முக்கியமாக பெண்களினுடைய வாழ்க்கையை வந்து பதிவு செஞ்சது, இதெல்லாம் தான் வந்து முக்கியமான தீமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, இந்த நான் ஒரு விஷயத்தை பற்றி வர்ணிக்கிறது அல்லது ஒரு விஷயத்தை பற்றி அவர் வந்து அந்த கதை சொல்லும் முறை அப்படின்றது இல்லையா. ஸோ ஒரு சிலருடைய அல்லது ஒரு சில நாவல்களெல்லாம் படித்தோம் அப்படின்னா, ஒரு காட்சி நடக்குது அப்படின்னா அந்த காட்சியை செட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி காற்று இப்படி அடிச்சது, நிலா இப்படி இருந்தது, சூரியன் அப்படி இருந்தது அப்படின்ற மாதிரியான ஏகப்பட்ட வர்ணனைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த காட்சி ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல்
நான் நாவல் வாசிக்கிறது அப்படின்றத வந்து எதற்காக அப்படின்னா, நான் ஒரு கதையை வாசிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணிக்க முடியறது அப்படின்றதுனால தான். ஸோ அந்த சீனுக்கு நாம் தான் வாசிக்கிற, நாம் தான் டைரக்டர். ஸோ நம்ம வந்து அந்த பர்டிகுலர் சீன் எங்கே நடக்கணும், எப்படி நடக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுடைய இமேஜினேஷனை பொறுத்தது. இந்த மாதிரியான அதீதமான விவரணை அப்படின்றத வந்து அந்த மாதிரியான என்னுடைய இமேஜினேஷனை, நான் ஒரு கதையை வாசிச்சிட்ருக்கிறேன் அப்படின்னா அந்த காட்சியை வந்து எனக்குள்ளேயே நான் ஓட்டி பார்த்துக்கிறதுக்கு என்னுடைய இமேஜினேஷன் வந்து அது அதீதமான வர்ணனை அப்படின்றத வந்து ஒரு மாதிரியான தடைப்படுத்துது அப்படின்ற மாதிரி எனக்கு அப்பப்போ தோணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு காட்சியை வந்து தோப்பில் முகமது மீரான் வந்து சொல்கிறாரு அப்படின்னா அது வந்து எனக்கு எவ்வளவு தேவையோ, எனக்கு எவ்வளவு சொன்னால் போதுமோ அந்த அளவுக்கு வந்து இருக்கிற மாதிரியான ஒரு கதை சொல்லல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலேயே எனக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சோகமான காட்சி அல்லது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய காட்சி அப்படின்னா அதை வந்து அவர் வடிவமைக்கிற விதம் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து உதாரணமாக ஃபரீத் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து வருது இந்த நாவலில். அந்த கதாபாத்திரம் வந்து அந்த கதாபாத்திரத்தினுடைய பின்னணி சொல்கிறது அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அது ஒரு சாப்டருடைய முடிவில் வர்ற ஒரு இது, அந்த பின்னணி சொல்லப்படுற விதம் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதுவே ஒரு உதாரணமாக அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இந்த நாவலை வாசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் நான் வந்து இவ்வளோ நாளாக ஒரு 4-5 மாதமாக வந்து வீடியோஸ் எதுவுமே போடாமல் இருந்தேன். அதுக்கு நிறைய காரணங்கள், பர்சனலாக வேலை இருந்தது. ப்ளஸ் மிக முக்கியமாக வந்து ஏன் வாசிக்கணும், வாசித்ததுக்கு வீடியோவாக பண்ணணும் அப்படின்றத ஒரு மாதிரியான, எல்லாத்துக்குமான மீனிங் என்ன அப்படின்றத ஒரு மாதிரியான எக்ஸிஸ்டென்ஷியல் கேள்விகளுக்கெல்லாம் போயிட்டதுனால எதுலேயுமே வந்து ஒரு மாதிரி ஆர்வமாக ஈடுபட முடியாத ஒரு மனநிலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். திரும்ப வாசிக்கணும், ஆர்வத்தோடு வாசிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வர்றதுக்கு எனக்கு வந்து ப்ளஷர் கொடுக்குற மாதிரியான டெக்ஸ்ட் இருக்கிற புத்தகங்கள் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நாவல் வந்து எனக்கு எக்ஸாக்டாக அதை தான் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நாவலை வாசிக்க வாசிக்க வந்து ஒரு சில புத்தகங்கள் தான் நீங்கள் வந்து வாசிச்சுட்டு நீங்கள் வாசிக்கிற புத்தகத்தையோ கிண்டலையோ நீங்கள் வச்சிட்டிங்கன்னா திரும்ப போய் அந்த புத்தகத்தையோ கிண்டிலையோ எடுக்க தூண்டுற மாதிரியான புத்தகங்கள் ரொம்ப ரொம்ப ரேர். ஓ, இந்த புத்தகத்தை வாசிக்க வாசிக்க வந்து திரும்பவும் வந்து எப்போ அடுத்த சாப்டர் வாசிப்போம், எப்போ வந்து திரும்ப அதை வாசிக்க துவங்குவோம் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டின ஒரு புத்தகமாக இது வந்து அமைஞ்சுது அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். நிறைய நண்பர்கள் வந்து தோப்பில் முகமது மீரான் அவர்களுடைய நாவலை வாசிக்கிறதுல ரொம்ப சிரமம் இருந்தது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. பட் எப்படி சொல்கிறது, அதுக்கான சிரமமாக வந்து என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, பொதுவாக இந்த தேங்காய் பட்டணம் அப்படின்ற ஒரு கிராமம் வந்து கீழே டவுன் சவுத் கடற்கரை பகுதியில் வர்ற ஒரு கிராமமாக இருக்குது. அது வந்து கேரளா பார்டர் கிட்ட வருது. ப்ளஸ் அந்த நாகர்கோயில் அப்படின்ற அந்த ஊருக்கே உரித்தான வட்டார வழக்கு சொற்கள், ப்ளஸ் மலையாளம் கலந்துறது, ப்ளஸ் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் அவங்களுடைய ஹவுஸ் ஹோல்டரில் பேசப்படுற அரபி கலந்த வார்த்தைகள், இந்த மூணுமே கலந்து தான் வந்து அந்த டெக்ஸ்ட்டை ரொம்ப கடினமானதாக மாற்றுது அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 60-70 பக்கங்கள் தாண்டிட்டோம்னா அது வந்து நமக்கு பழகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கப்புறமா அவருடைய கதை சொல்லல், அதுக்கப்புறம் நம்ம அந்த உலகத்துக்குள்ளே உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ப்ளஷர் கொடுக்கக்கூடிய, ப்ளஷர்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அங்கே நடக்கிற அந்த கதையில் நடக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப வலி கொடுக்குறதா இருந்தாலும் அதை வந்து அவர் சொல்கிற விதம் அப்படின்னு இருக்கு இல்லையா, கதை சொல்லியா அவர் வந்து அதை வந்து விவரிக்கிற விதம் அப்படின்னு இருக்குது இல்லையா. ஸோ அந்த அது கொடுக்குற ப்ளஷர் வந்து ரொம்ப அருமையானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலேயே எல்லாருமே வந்து அவருடைய அவர் சொல்கிற வாழ்க்கைக்குள்ளே அவருடைய புனைவுக்குள்ளே போய் வெளியில் வந்துடணும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஆசை. நான் கிண்டலில் வாசித்ததுனால ஏதாவது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா அந்த நான் வார்த்தையை ஹைலைட் பண்ணி சர்ச் கொடுத்தேன்னா இந்த புத்தகத்துடைய இறுதியில் வந்து அப்பெண்டிக்ஸ் மாதிரி சேர்த்துருக்குறாங்க. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை வந்து நம்ம பின்னாடி பார்த்துக்கிற மாதிரி. ஸோ நான் இப்படி சர்ச் கொடுத்தேன்னா அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை வந்து நான் கொஞ்சம் எளிமையாக கண்டுபிடிச்சிட மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் ஃபிசிக்கல் புக்காக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்துலேருந்து திரும்ப கடைசி வரைக்கும் போய் அதை தேடி திரும்ப முன்னாடி வந்து படிக்கிறது அப்படின்றது. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த புத்தகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான அந்த கடினமான வார்த்தைகள்லாம் வந்து போயிடும் ஒரு 60-70 பக்கத்துலேயே. ஸோ அதனால் தொடர்ந்து வாசிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக மாறிடும். அவருடைய 3 நாவல்களை வாசித்தது அப்படின்ற முறையில் வந்து நான் அவருடைய ஒர்க்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். ரொம்ப முக்கியமான பதிவுகளாக வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடோட அந்த மாதிரியான ஒரு கடைக்கோடி கிராமத்தில் வாழ்ந்த இஸ்லாமிய குடும்பங்களின் வாழ்க்கை அப்படின்றது வந்து இப்படி ஒருத்தர் கதைகள் எழுதாமல் போயிருந்தா அதை பற்றி நமக்கு தெரியாமே போயிருக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து அவருடைய பதிவுகளை வந்து நான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன்.
அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் நான். அவர் வந்து இன்னும் நிறைய பேரை போய் சென்று அடையணும், அவருடைய இவர் இலக்கியம் வாசிக்கிறவங்க அப்படின்ற ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே தான் வந்து அவரை தெரியுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர், ஒரு கதை சொல்லியாக நான் வந்து பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது அவர் இன்னும் நிறையா பேரை போய் சென்று அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இருக்கிற காலகட்டத்துப்படி ஒரு ஒரு இலக்கிய கர்த்தாவை பற்றி, ஒரு இலக்கிய எழுத்தாளரை பற்றி பெரும்பான்மை சமூகத்திற்கு, பெரும்பான்மை தமிழ் சமூகத்திற்கு தெரிய வரணும் அப்படின்னா அவங்களுடைய கதைகள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டால் தான், அது ஒரு வெப்சீரிஸாகவோ அல்லது சினிமாவாகவோ வந்தால் தான் வந்து அவங்கள பற்றின இதே வந்து தெரிய வருது. ஜெயமோகன் யார் அப்படின்னா சர்க்காருக்கு வசனம் எழுதுனவர் அப்படின்னு சொன்னால் தான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியுது. ஸோ அப்படியான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கும்போது அவரை வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அவருடைய கதைகள் வந்து இந்த மாதிரி காட்சிப்படுத்தப்படணும் அல்லது சினிமாவாக மாற்றப்படணும். அப்படி நடந்தாவது அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வரணும் அப்படின்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன். இதெல்லாம் தான் இந்த நாவலை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நினச்ச சில விஷயங்கள். நிறையா பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது இந்த நாவல், எனக்கு அவ்வளோ பிடிச்ச எழுத்தாளர் தோப்பில் முகமது மீரான் அவர்கள். நீங்களும் எல்லாம் வாசித்து பாருங்கள், வாசிச்சுட்டு உங்களுடைய கருத்து என்ன எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டதற்கு வந்து ரொம்ப நன்றி. அவருடைய மற்ற நாவல்கள் சாகுனார்காலி, கூனன் தோப்பு பற்றியும் நான் பேசின வீடியோஸை வந்து நான் இந்த வீடியோவோட லிங்க் பண்ணுறேன், அதையும் வந்து கேட்டு பாருங்கள். மற்ற நாவல்களையும் வாட்ச் பாருங்கள். எஸ்பெஷலி சாகுனார்காலி வந்து ஒரு ஒரு கிளாசிக், அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வந்து வாட்ச் பார்க்கணும். அது ஒரு பிரம்மாண்டமான உலகம், அது கண்டிப்பாக வாசிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். நன்றி.